பல பேர் பேச தயங்கக்கூடிய ஒரு டாபிக், பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இந்த மகளிர் தினம் அன்று ஒரு மகளிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பேச நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஏதாவது பிரசன்ட் பண்ணலாம். அது யார் யாருக்கு வந்து வாங்க முடியும் அப்படின்னா, அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். அட்வான்ஸ் ஹாப்பி உமன்ஸ் டே. இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த மகளிர் தினம் அன்று ஒரு மகளிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பேசலாம், ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஏன்னா இன்றைக்கி பல பேர் பேச தயங்கக்கூடிய ஒரு டாபிக், பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இந்த டாபிக் தான் வந்து இன்றைக்கி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, இந்த மகளிர் தினம் அப்படின்றது இருக்கிறதுனால ஏதோ ஒரு நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு 5 பெண்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். அந்த கிஃப்ட்டு நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அது யார் யாருக்கு வந்து வாங்க முடியும் அப்படின்னா, இப்போ வீட்டு பெண்களாக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு திறமை எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இதில் நான் வந்து சிறப்பாக பண்ணுவேன், இப்போ வந்து எனக்கு நல்லா எனக்கு ஆர்ட் பண்ண தெரியும், நல்லா வரைவேன் நான் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சரி, இல்லை வந்து நல்லா நான் வந்து மெஹந்தி போடுவேன், நல்லா நான் வந்து ரங்கோலி போடுவேன் இப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னா, அதை நீங்கள் ஃபோட்டோ வந்து எடுத்து கீழே உங்களோட ஃபோன் நம்பர் ப்ளஸ் வந்து உங்களோட நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணி அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 5 நபரை நாங்கள் செலக்ட் பண்ணி அழைக்கிறான் மாதம் டீமில் இருந்து அந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த மகளிர் தினம் அன்று என்ன டாபிக் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னா, மாதவிடாய் காலத்தப்போ பெண்கள் கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. போய் விளக்கு போடலாமா, ஸோ கோவிலுக்குள்ளேயே போகலாமா, இது வந்து தீட்டுன்னு சொல்லி சொல்றாங்களே, இது வந்து சரியா அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்கு. போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. ஸோ ஒரு விஷயத்த ஒன்று புரிஞ்சுங்க, முந்தைய காலத்துல சொன்ன விஷயங்களை நம்ம அப்படியே எடுத்து செயல்படுத்தணுமா அப்படின்னா அது அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்துக்காக சொல்லப்பட்டிருப்பாங்க, இப்போ அது மருவி 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 என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அது வேற ஒரு மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. ஸோ முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னா இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கை மரத்தை எல்லாத்தையுமே பிடிங்கி தீக்கு போட்டுறாங்க. ஐயோ முருங்கை நட்டான்னா எனக்கு வந்து வீட்டில் வந்து செல்வம் வராது, எல்லாமே பிரச்சனையே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முருங்கை மரத்தையும் பிச்சு தீக்கு போட்டுறான். ஆனால் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னா என்ன அர்த்தம், முருங்கை மரத்தை வச்சவன் அதிலிருந்து வரக்கூடிய அந்த இலைகள், முருங்கைக்கீரை, அந்த முருங்கைக்காய் இதெல்லாம் பறித்து சாப்பிடும்போது என்ன ஆகுனா, நாளை பின்ன வந்து நரம்பு தளர்ச்சி எதுவும் ஏற்படாது. ஸோ வெறுங்கையோடு போவான், நம்ம வந்து கொம்பு விடணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்றது தான் வந்து அதோட முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வீட்டு முன்னாடி வந்து முருங்கை மரத்தை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் வீட்டு முன்னாடி முருங்கை மரத்தை வைக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, சின்ன குழந்தைங்கள வந்து வெளி இப்போ தான் வந்து வீடியோ கேம் உள்ள வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஃபோன்லேயே வந்து குழந்தைங்க விளாட்றாங்க. அந்த காலத்துலலாம் எப்படி இருந்துச்சு, போயிட்டு வெளியே பசங்க வந்து மரத்தில் ஏறி விளாட்றது, ஓடி பிடிச்சி விளாட்றது, இந்த மாதிரி இருக்கும்போது முருங்கை மரம் வந்து சின்னதாக காற்றடிச்சாலே உடஞ்சி விடக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அதே மாதிரி பசங்க மரத்தில் ஏறி விளாடும்போது ஈஸியாக முறிஞ்சு விடக்கூடிய தன்மையில் இருக்கும். அதனால தான் வந்து வீட்டு முன்னாடி முருங்கை மரத்தை வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இதை வந்து நம்ம வந்து வேற ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளைண்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியேறுது அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு கேவலமாக தான் பார்ப்போம், அது வந்து ஒரு தீட்டாக தான் பார்ப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ முடி வெட்டிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வராத, போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்காக சொல்லப்பட்டது, முடி வெட்டினா தீட்டுலாம் கிடையாது, உங்ககிட்ட இருந்த ஒரு விஷயம் தானே வெளியே போகும்போது எப்படி தீட்டாகும், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியே போகும்போது எப்படி தீட்டாகும்னா அது அதுக்காகவே சொல்லப்படலை. முடி வெட்டிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முடி வந்து கீழே விழுகும், சாப்பாட்டில் விழுகும், அது நீங்கள் தெரியாமல் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டைஜஷனில் ஒரு ப்ராப்ளம் வரும், ஸோ குடலில் ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது. அதே மாதிரி நகத்தை வெட்டிட்டு வீட்டுக்குள்ளே வராத, நகத்தை வந்து வெட்டி வீட்டுக்குள்ளே போடாத, வெளியே போடு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நகமும் வந்து சாப்பாட்டுக்குள்ளே விழுந்துச்சு இல்லை வெளியே எங்கேயாவது விழுந்துச்சுன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியிலையோ இதிலையோ விழுந்துச்சுன்னா உங்கள் வயிற்றுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக சொல்லப்பட்டது. ஸோ நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எல்லாமே வந்து தீட்டு, எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையாகவே நம்ம பார்க்குறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு இஷ்யூவே. இப்போ நீங்கள் எடுத்துங்க, பெண்களோட மாதவிடாய் காலம் வந்து எதனால அது ஏற்படுது அப்படின்றதும் நீங்கள் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் மென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இப்போது ஒரு 30 நாளைக்கு ஒரு வாட்டி, 27 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு சைக்கிள் அவங்களோட மென்ஸ்ட்ரேஷனில் ஏற்படும். அப்போ என்ன அப்படின்னா, அது ஒரு அந்த கர்ப்பையில் அந்த கர்ப்பம் அந்த முட்டை என்ன ஆகும் அப்படின்னா, தயார் நிலைக்கு வருது, ஒரு எந்த ஒரு விந்துவும் வந்து அந்த கர்ப்பப்பையில் படல, அந்த முட்டையில் படாதனால என்ன ஆகுது, அந்த கருவில் படாதனால என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து திரும்பவும் தகுதி இழந்து திரும்ப வந்து அவங்களுக்கு கழிவுகளாக வெளியேறிடும். அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கரு முட்டை வந்து உருவாகும்,
திரும்பவும் அடுத்த மாசமும் வந்து அந்த குழந்தை பிறப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படல அப்படின்னா திரும்பவும் அவங்களுக்கு வந்து கழிவுகளாக வெளிப்படும். இப்படி ஒரு ஒரு மாசமும் உருவாகும், அது எதுவும் ஏற்படல அப்படின்னா வெளியேறிடும். அப்போ அவங்க வந்து ஒரு பியூரான ப்ராசஸ்க்குள்ளே போகிறாங்க. ஒன்று இருக்கு, அது திரும்பவும் வந்து அவசியம் இல்லை அப்படின் போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதை ரீசைக்கிள் பண்ணி திரும்ப வெளியமைச்சிருது, திரும்ப ஒன்று உருவாக்குது. அப்போ என்னன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த ஆணோட விந்து அந்த இதுக்குள்ளே போய் பெண்ணோட அந்த கர்ப்பப்பையில் போய் பட்டு இருக்கும்போது ஒரு குழந்தையாக உருவாகுது. அப்போ உருவாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த டைமில் வந்து அந்த பீரியட்ஸ்ன்ற ஒரு விஷயமே வராது. அப்போ அந்த 10 மாதம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பீரியட்ஸே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை, அந்த பெண் வந்து குழந்தை பெற்று எடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த 10 மாதம் கழிச்சு ஒரு குழந்தையாக வந்துடும். அப்போது அந்த 10 மாதம் அந்த மாதவிடாய் வராததே வந்து அந்த குழந்தை வந்து வயிற்றில் தங்கினது தான். அப்படி பார்க்கும்போது அப்போ நீங்களும் ஒரு தீட்டாக தான் இருப்பீங்க. அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது, ஏன் விலகு போட வேணாம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து கோயிலெலாம் வந்து மலைகளில் வந்து வச்சுருந்தாங்க. எதில் இருக்கும் அப்படின்னா, மலைகளில் ஏறி போய் விலகு போகிற மாதிரி, மலைகள் மேலே ஏறி போய் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இப்படிலாம் இருக்கும். பெண்களில் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா, அந்த மாதவிடாய் காலத்தப்போ ரொம்ப வந்து மூச்சிங்கில் இருப்பாங்க, கான்சன்ட்ரேஷனே பெரிய லெவலில் இருக்காது, கோபம் ஜாஸ்தி வரும் அப்படின்றதுனால அவங்கள வந்து வெளியே போகாத ஸோ வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை தான் ஜாதகத்தில் நீங்கள் நல்லா டீப்பாக ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, செவ்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செவ்வாய்னா என்னென்னா, பிளட்டு சம்மந்தப்படுத்தினது. அதனால தான் அந்த காலத்தில் செவ்வாய்க்கு வந்து, செவ்வாய் கிரகத்துக்கு வந்து, நவகிரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் துணி கட்டினாங்க. இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிளட்டு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்பது இருக்கும். அந்த குழந்தை சம்மந்தப்பட்டதில் ஒரு பிரச்சனை வரும். இப்போ பெண் ரிலேட்டட், இப்போ ஒரு பெண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்குன்னா கணவனுக்கு ஒரு பாதிப்பு வரும், அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட அந்த பிளட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தெரியும். அப்போ செவ்வாய் என்பது பிளட்டு, செவ்வாய் என்பது சிகப்பு நிறம், அதனால் நவகிரகத்துக்கு சிகப்பு நிறத்தை கட்டினாங்க. அப்போது செவ்வாய் என்பது கோபம். அப்போது அன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ரத்தப்போக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்போது அவங்களுக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தி வரும். அந்த செவ்வாயோட அந்த காரகத்துவம் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ கோபம் ரொம்ப ஜாஸ்தி வரும், எது பேசினாலும் எரிஞ்செரிஞ்சு உழுக ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, வீட்டிலேருந்து ஒரு ஃபுல் ரெஸ்ட் வேணும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடியவங்க அரவணைக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பெண்கள் என்பது ஆசைப்படுறாங்க. அப்போ இன்னும் ஒரு டீப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்து நாப்கின்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போது பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அந்த காலத்தில் இல்லை. அப்போது எங்கே போனாலும் அவங்களுக்கு அந்த ரத்தப்போக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கனால ரத்தம் வந்து கீழேப்படும் அப்படின்றதுனாலையும் வந்து இந்த விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போ கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துங்க, வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த ஒரு விஷயமும் தீட்டு அப்படின்ற முறையில் சொல்லப்படலை. ஏன் அது தீட்டுன்னு சொல்லி மாறுச்சு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் சொன்னால் தான் அட்லீஸ்ட் அவங்க வீட்டில் இருப்பாங்க அப்படின்றதுக்காக சில விஷயங்களை பயம்புறுத்தி சொல்லி வச்சாங்க. ஆனால் ரொம்ப டீப்பாக நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா அது தீட்டும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக பெண்கள் கோயிலுக்கு போகலாம், விளக்கேற்றலாம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த உடம்பு அந்த நேரத்தில் இருக்காதுன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஜுரத்தில் இருந்தால் கூட போயிட்டு வெளியே சுத்தாத, அதிகமாக உணவு எடுத்துக்காத, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. நாட் ஒன்லி அந்த பீரியட்ஸ் டைம், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பீரியட்ஸ் டைமில் மட்டும் சொல்லலை, ஜுரம் வந்தாலும் சொல்கிறாங்க. ஏன், உடம்பு அந்த ப்ராசஸில் இருக்கும். இப்போ ஃபீவர் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டயர்டுக்குள்ளே போகும், எனர்ஜியே நீங்கள் இருக்காது அப்படின்னும் போது நீ ரெஸ்ட் எடு, அந்த அதிகமாக சாப்பிடாத. ஏன் சாப்பிடாத, ஆல்ரெடி எனர்ஜி கம்மியாக இருக்குது. அப்போது டைஜஷனுக்கு அதிகமான எனர்ஜியை கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப உங்களோட உடம்பு இன்னும் ஒரு சோர்வுக்குள்ளே தான் போகும். அப்போது அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி கம்மியான எனர்ஜி தான் இருக்குது, அது டோட்டலாக உங்களோட உடம்பை க்யூர் பண்ணுறதுக்கு வேலை செய்யட்டும் அப்படின்றக்காக தான் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ஒரு ஒரு விஷயமும் எது பின்னாடி இருக்குது அப்படின்னா, அந்த ரெஸ்ட் எடுங்க, வீட்டில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி என்னென்னா, உடம்பு ஒரு ப்ராசஸில் இருக்குது, ஒரு சைக்கிளிங்கில் வந்து இருக்குது அப்படின்னும் போது அது வந்து தயார்படுத்திக்கிட்டோம், ஒரு 3 நாளில் வந்து தயார் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் உங்களோட வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க, ஸோ ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் பெண்கள் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயம். இதுக்கு பின்னாடி எந்த ஒரு தீட்டுமே கிடையாது. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை விழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.